கோவிட் தடுப்பூசியை கட்டாயமாக்க வேண்டும் இலங்கை அரசிடம் கோரிக்கை அவசர கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூடியுள்ள சபாநாயகர் கிளிநொச்சியில் வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் கையளிப்பு முல்லைத்தீவு கடலில் மூன்றாவது நபரின் சடலமும் மீட்பு நாடு முடக்கப்படுமா ராணுவ தளபதி கூறியது என்ன இலங்கை போக்குவரத்து சபையில் அதிவேகமாக மாறும் பதவிகள் திலும் அமுனுகவ ஆவேசம் காதல் விவகாரம் மண்வெட்டியால் அடித்து கொலை செய்யப்பட்ட பெண் கோவிட் தடுப்பூசியை கட்டாயமாக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் ஒமிக்ரான் திரும்பினால் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் அடையாளம் காணப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து தடுப்பூசியை இலங்கையில் கட்டாயமாக்கும் சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கோரியுள்ளது ஒமிக்ரான் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பெண் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாதவர் என சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாதவர்களே நோய் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள் என இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தன அவசர கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்றை கூட்டியுள்ளார் இன்றைய தினம் காலை 8:30 மணிக்கு இந்த கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இந்த அவசர கூட்டம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்றின் நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது இதேவேளை நாடாளுமன்றில் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வரையில் அமர்வுகளை பகிஷ்கரிக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி உமையாழ்புரம் பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தின் போது உயிரிழந்தவரின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்குமாறும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் கார்த்திகா உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு நேற்றிரவு நேரடியாக சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் குறித்த வீட்டு வளாகத்தில் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஆபத்தான வெடிப்பொருட்களையும் பார்வையிட்டு அவை பாதுகாப்பான முறையில் அகற்றுமாறும் கட்டளையிட்டுள்ளார் முல்லைத்தீவு கடலில் நீராட சென்று காணாமல் போயிருந்த மூன்று இளைஞர்களும் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு கடலில் நீராடிய போது காணாமல் போயிருந்த மூன்று இளைஞர்களில் ஒருவரின் சடலம் நேற்றும் மற்றொருவரின் சடலம் இன்றும் காலையிலும் மீட்கப்பட்டன இந்த நிலையில் மூன்றாவது நபரின் சடலத்தை தேடும் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவரது சடலமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவிலிருந்து முல்லைத்தீவு கடலுக்கு சென்று நீராடி கொண்டிருந்த மூவர் நேற்று மாலை கடலில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆபத்தான கொரோனா தீர்வாக கருதப்படும் ஒமிக்ரான் தீர்வு வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு மீண்டும் முடக்கத்திற்கு செல்லாதிருப்பது மக்களின் கைகளிலேயே உள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் புதிய மாறுபாடுகள் தொடர்பாக நிபுணர்கள் மாறுபாட்டு கருத்துக்களை கொண்டிருக்கின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசியல் தலையீடுகளை அதிகளவில் கண்டுகொள்ளக்கூடிய இடமாக இலங்கை போக்குவரத்து சபை அடையாளப்படுத்த முடியும் எனவும் அரசாங்கங்கள் மாறியவுடன் பதவிகளுக்கு அதிவேகமாக மாறுவதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான குழு நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் நடத்துனர் டிப்போ கண்காணிப்பாளராகவும் டயர் மாற்றிய தொழிலாளி டிப்போ பொறியியலாளராகவும் மாறுதல் போன்ற பதவி மாற்றங்கள் அரசாங்கம் மாறிய உடனேயே நடைபெறும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் மொடராகர புத்தள காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட குமாரகம பிரதேசத்தில் பெண்ணொருவர் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக புத்தள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கும் அவரது கள்ள காதலனுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது முன்னராகலை குமாரகம பெல்வத்த பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை புத்தள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கோவிட் தடுப்பூசியை கட்டாயமாக்க வேண்டும் இலங்கை அரசிடம் கோரிக்கை அவசர கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை கூடியுள்ள சபாநாயகர் கிளிநொச்சியில் வெடிவிபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் கையளிப்பு முல்லைத்தீவு கடலில் மூன்றாவது நபரின் சடலமும் மீட்பு நாடு முடக்கப்படுமா ராணுவ தளபதி கூறியது என்ன இலங்கை போக்குவரத்து சபையில் அதிவேகமாக மாறும் பதவிகள் திலும் அமுனுகவ ஆவேசம்
காதல் விவகாரம், மண்வெட்டியால் அடித்து கொலை செய்யப்பட்ட பெண்.